ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று சென்னை காட்டுப்பாக்கத்தில் அருளும் வடசெந்தூர் முருகனை தரிசிக்க செல்வோம் ஒரு பெண்மணி அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்வது வழக்கம் குழந்தை இல்லாமையால் முருகனை விரதம் இருந்து வழிபட்டு வந்தாள் ஒரு சமயம் இவ்வழியே சென்ற அவள் ஆறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டாள் அதில் ஒரு குழந்தை அவளிடம் வந்து வாழைப்படத்தை கொடுத்தது அதை வியப்பு கலந்த அன்போடு பெற்றுக்கொண்ட அப்பெண்மணி அதில் பாதியை தான் சாப்பிட்டுவிட்டு மீதியை அக்குழந்தைக்கே தந்தாள் எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா என அவள் அன்போடு கேட்க நான் வருவேன் என குழந்தை பதில் உரைத்தது அதே நேரம் அவளது உடவை கீழே முள்ளில் சிக்கிக்கொண்டது கொண்டது விடுவித்துவிட்டு திரும்பி பார்த்தால் குழந்தையை காணவில்லை வந்தது முருகனே என அவள் கண்டுகொண்டாள் விஷயத்தை ஊர் மக்களிடம் தெரிவித்தாள் தனக்காக வீடு கட்ட பணி தொடங்கும் பொழுது அங்கே முருகன் சன்னதி போகிறது என்ற அசரீரி உத்தரவும் அவளுக்கு கிடைத்தது அதே சமயம் சித்தர் ஒருவர் பிக்ஷையாக கிடைத்த உணவை பொட்டல் காடாய் கிடந்த இப்பகுதியில் வைத்து உண்ணும் பொழுது ஏன் மதிய வெயிலில் இங்கு அமர்ந்து சாப்பிடுகிறீர்கள் என்று சிலர் கேட்க அவர் இது என் அப்பன் கந்தன் வீடு இங்கே சாப்பிட்டால் உணவு ருசியாக நிறைவாக இருக்கிறது என்று கூறினார் இச்சம்பவம் கோவில் கட்டிய பின் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் காஞ்சி முனிவரிடம் வட தமிழ்நாட்டிலும் செந்தூர் முருகனை பிரதிஷ்டிக்கும் தமது ஆசையை வெளிப்படுத்த அவர் ஆறடி உயரமுள்ள செந்தூர் முருகன் சிலையும் கொடுத்து கோவில் எப்படி அமைய வேண்டும் என்ற ஆலோசனையும் தந்து அருளினார் கோவில் அமைப்பு கம்பீரமாக மூன்றடுக்கு வேத விமானம் கீழ் வடசெந்தூர் முருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் அர்த்த மண்டபங்களைத் தொடர்ந்து திருச்சுற்றில் சக்தி கணபதி தனி கருவறையில் விஷ்ணு துர்கை சுயம்பு கைலாசநாத சுவாமி சண்டிகேஸ்வரர் மற்றும் தெற்கு நோக்கி தர்மாபிகை ஆகியோர் அருள்பாளர்கின்றனர் மற்றும் தட்சிணாமூர்த்தியும் நவகிரகங்களும் வணங்கி திருச்சுற்றை முடிக்கின்றோம் நாகம் ஒன்றும் முருகன் அம்சமாய் யாருக்கும் தொல்லை தராமல் இக்கோவிலில் அரசமரத்தடியின் கீழ் தானாய் வளரும் புற்று ஒன்றில் வாழ்ந்து வருகின்றது குழந்தை வரம் அருளும் வடச்செந்தூர் முருகன் உரிய விசேஷ நாட்களில் தம்பதிகள் பூஜை செய்து தேனுடன் கலந்த தினைமாவை நைவேத்தியம் செய்து அப்பிரசாதத்தை தாமும் சிறிது உட்கொண்டு வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் இப்பிரசாதத்தை வழங்குகின்றனர் பிறகு வில்லைவரம் அளித்த உமரனுக்கு நன்றி செலுத்தவும் தவறாமல் வருகின்றனர் வித்யா சர்வண பிரார்த்தனை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்கள் மேலும் மேலும் படிப்பில் பிரகாசம் அடைய செய்யப்படுகின்றது வடச்செந்தூர் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து செவ்வரு மாலை சாற்றி வணங்கினால் எதிரிகளால் வரும் தொண்டை தானாகவே அகலும் பூர்த்தி அறுபது வயது நிறைவு மற்றும் பீமரத சாந்தி எழுபது வயது நிறைவு கொண்டாடுவோர் இங்கு முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வதால் இக்கோவில் எப்பொழுதும் திருவிழா கோலம் உண்டுள்ளது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து முதல் இரவு ஒன்பது மணி வரை வடச்செந்தூர் முருகன் கோவில் அமைந்திருக்கும் இடம் வடச்செந்தூர் முருகன் கோவில் சென்னை பூந்தமல்லி சாலையில் காட்டுப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தெற்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடச்செந்தூர் முருகனை வணங்கி வாழ்வில் தடைகள் யாவும் அகற்றுவோம் கந்தனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்